ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, ஒரு பண்ணக்கூடாத ஒரு தப்பு தான் இந்த வீடியோவில் நான் பண்ணி காட்ட போகிறேன். அந்த தப்பை யாரும் எப்பவும் பண்ணுறாதீங்க. ஓகே, என்னடா இவன் பைக்கை வச்சுக்கினு எதுவும் பண்ண போகிறேன்னு சொல்லிக்கிறானே, பைக்கை வச்செல்லாம் எதுவும் பண்ணல, சொம்பு வச்சு தான் பண்ண போகிறேன். என்ன சொம்புனா, இது ஒரு செம்பு சொம்பு, இதில் லெமன் ஜூஸ் போட்டு மட்டும் எப்பவும் குச்சிடாதீங்க, போட்டு குச்சி பார்ப்போமா, வாங்க போகலாம். போதும், ஓகே, இதுதான் செம்பு சொம்பு, பார்த்துக்குங்க. தண்ணி வச்சுருவோம். சரி, ஃபஸ்ட்டு ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஜூஸை குடிச்சு பார்ப்போம். இப்போது ஃபஸ்ட்டு செம்பு பற்றி, அதாவது இந்த காப்பர் பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். காப்பர் வந்து மனுஷனுக்கு தேவையான ஒரு மேக்ரோ நியூட்ரியன்ஸில் ஒன்று தான். ஸோ மனுஷனுக்கு மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்டு மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு ரெண்டு வகையான நியூட்ரியன்ஸ் தேவைப்படுது. அதில் மேக்ரோ நியூட்ரியன்ஸில் ஒன்று தான் காப்பர். ஸோ காப்பர் சொம்பில், அதாவது காப்பர் வசலில் தண்ணி ஊற்றி குடிக்கும்போது நமக்கு காப்பர் சத்து கிடைக்கும். எப்பவுமே காப்பர் சொம்பு வந்து, அதாவது காப்பர் சொம்பில் தண்ணியை தவிர வேறு எதையும் ஸ்டோர் பண்ணி மட்டும் குடிச்சிடாதீங்க. எக்ஸாம்பிளுக்கு, காப்பர் சொம்பில் எந்த ஒரு ஜூஸோ பாலோட பால் பொருட்கள், அதாவது பால், தயிர், யோகாட், மோர், இது எதையுமே ஸ்டோர் பண்ணி குடிக்காதீங்க. அதில் இருக்க ஆசிட்ஸ் நம்ம சொம்பு, அதாவது காப்பர் கூட ரியாக்ட் ஆகி அது பாய்சனாக மாறும். ஸோ யாரும் அதை எப்போவும் அதில் ஸ்டோர் பண்ணி மட்டும் குடிச்சிடாதீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வீட்டில் காப்பர் வெசல்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்க. ஒரு சிலர் ட்ராவல் பண்ணுறவங்களாம் இந்த வாட்டர் பாட்டில் வேறு வந்துச்சு, இப்போது காப்பர் வாட்டர் பாட்டில். ஸோ அந்த காப்பர் வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணுறவங்களாம் ஒரு முக்கியமாக இதை பாருங்கள், முக்கியமான வீடியோ தான் இது. இந்த ஜிம் போகிறவங்க, ஒர்க் அவுட் பண்ணுறவங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்களாம் யாராச்சும் இந்த காப்பர் வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா, ஸோ அதில் வெறும் தண்ணி மட்டும் யூஸ் பண்ணுங்கள், எதுவும் இந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எதுவுமே அதில் ஸ்டோர் பண்ணி குடிக்காதீங்க. ஸோ இந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸ், அதாவது குளுக்கோஸ் இந்த மாதிரி ஐட்டம் ஏதாச்சும் எனர்ஜிக்காக குடிப்பீங்க, அதையும் இந்த காப்பர் வசலில் யாரும் ஸ்டோர் பண்ணி குடிக்காதீங்க. அதுவும் காப்பரோட ரியாக்ட் ஆகும். ஸோ ரியாக்ட் ஆகி காப்பர் ஆக்சைடு தரும். காப்பர் ஆக்சைடு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் நேரம் கழிச்சு காரியம் ஆக்சைடாக மாறிடும், அதாவது பிபி காரியம். சைட்லலாம் சொம்போட கலர் சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்த சைடில் இருக்க அந்த ஆக்சைடு மொத்தம் ஜூஸோடு கரைஞ்சிடுது. ஸோ இந்த ஜூஸ் பாருங்கங்க, இப்போதைக்கு எந்த கலர் சேஞ்சஸும் தெரில, அப்படியே ஒரு 1 hour 2 hours வச்சிங்கன்னா அதனோடய கலர் சேஞ்சஸ் தெரியும், ப்ளூ கலரில் மாறிடும். ஸோ அது யாரும் குடிக்காதீங்க. இது ஒரு விஷப்பரிச்சு தான், யாரும் செஞ்சு பார்க்காதீங்க தயவு செஞ்சு. என்னால் அந்த நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, ஸோ அதனால தான் இப்போ இந்த மாதிரி டப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சாரி. ஃபஸ்ட் டைம் நானும் ஒரு நாள் ரன்னிங் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஸோ ஒரு சரி, ஒரு லெமன் ஜூஸ் போட்டு குடிப்போம், கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு எம்டி ஸ்டோமக்கோடு போயிட்டு ஜூஸ் போட்டு குடிக்கலான்ட்டு போயிட்டு, காப்பர் தண்ணி, அதாவது காப்பர் சொம்பில் தண்ணி இருந்தது வீட்டில். ஸோ அதுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஜூஸ் போட்டு குடிச்சு பார்த்தேன். கொஞ்ச நேரத்தில் எனக்கு அப்படி ரொம்ப குமட்டல் ஆயிடுச்சு, ஒன்றும் முடியல என்னால், அன்கம்ஃபர்டபுளாகவே இருந்தது வயிறு. கொஞ்ச நேரம் கழிச்சு அடுத்து ஒரு 5 minutes இருக்கும், 5 minutesில் எனக்கு சடனாக வாமிட் வந்துச்சு. ஸோ வாமிட் வந்தது ரொம்ப நல்லது தான். அதை குடிச்சிட்டு ஏன்டா குடிச்சேன்னா ஆயிடுச்சு எனக்கு. ஸோ தயவு செஞ்சு யாரும் இது குடிக்காதீங்க, ஒரே கசப்பு. குடி ஸ்டார்டிங்கில் எதுவும் தெரில, அப்புறம் போக போக தான் அந்த செம்போட ஸ்மெல்லு ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ எனக்கு ஏன்டா குடிச்சேன்னு ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு வயிறெல்லாம் அப்படியே ரொம்ப டைட்டாக ஆரம்பிச்சிச்சு. ஏதோ ஒரு லேசாக கொஞ்சம் சொல்லணுன்னா, ஒரு அளவுக்கு கொஞ்சம் மயக்கமாக வர மாதிரி ஆரம்பிச்சிச்சு. ஸோ பார்த்து கொஞ்சம் யாரும் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. தெரியாமல் யாராச்சும் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷனும் இருக்குது, அதையும் சொல்கிறேன். இந்த மாதிரி தெரியாதனமாக யாராச்சும் குடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி யாராச்சும் குடித்தவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, கொஞ்சமாக குடிச்சிருந்தீங்கன்னா நிறைய தண்ணி குடித்து அதை டைல்யூட் பண்ணி விட்ருங்க. ஸோ ஆசிடோட வீரியம் குறைஞ்சி நம்ம கொஞ்சம் சேஃப் ஆகிடலாம். நெக்ஸ்ட் ஒன்று, அப்படி பண்ண முடியாதவங்க இதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது.
பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணியில் பேக்கிங் சோடா, அதாவது அந்த பேக்கிங் சோடா பவுடரை ஒரு ஸ்பூன் போட்டு கலக்கி குடிச்சிங்கன்னா ஆசிடோட தன்மை வந்து ஒரு 1 to 2 மினிட்ஸில் சரியாயிடும், உங்களுக்கு ஓரளவுக்கு நார்மலாகிடும் உங்கள் வயிறு. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மனுஷ உடம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு. அதில் அதாவது நம்ம உடம்பு ஒத்துக்காத ஏதாச்சும் சாப்பிட்டிங்கன்னா ஒன்று வாமிட் வந்துடும், அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக லூஸ் மோஷன் ஆகிடும். ஸோ ஏதாச்சும் ஒரு வழியில் அது வெளியேற்ற தான் பார்க்கும் நம்ம உடம்பு. ஸோ நானும் வாமிட் வரும் தான் எதிர்பார்த்தேன், ஆனால் எனக்கு வாமிட் வரல, நான் குடித்தது கொஞ்சம்தான். ஸோ என்னால் வாமிட் வரும் எதிர்பார்த்து ஒரு 1/2 hour 1 hour ஆயிடுச்சு, அதுக்கு மேலே வாமிட் வர மாதிரி தெரில எனக்கு. ஆனால் வயிறு மட்டும் அன்கம்ஃபர்டபுளாகவே வாந்தி வர மாதிரியே இப்போ அந்த ரியாக்ஷன் கொடுத்துனே இருந்த உடம்பு, ஆனால் வாமிட் வரல. கடைசியில் ஏப்பம் தான் வந்தது. ஸோ வாமிட் வர மாதிரி தெரில. ஸோ நான் என்ன பண்ணேன், ஒரு 1.5 liter தண்ணி குடித்து அதை டைல்யூட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு அப்புறம் ஒரு 4 hours கழிச்சு லூஸ் மோஷன் தான் ஆச்சு. பயப்பட வேணாம் அந்தளவுக்கு. பாருங்க எப்படி இந்த சொம்பு எப்படி ஆயிடுச்சு பாருங்க நண்பர்களே. கலர் கம்மியாக இருந்த சொம்பு இப்போ எந்த அளவுக்கு மாறிச்சு பாருங்க. கலர்ஃபுல்லாக சைடில் பட்டை ஒன்று பட்டதுனால கூட எப்படி ஆயிடுச்சு பாருங்க பொலிச்சின். இதுதான் இந்த லெமனோட பவர். ஸோ இந்த மாதிரி ஆக்சிடென்டெல்லாம் யாராச்சும் குடிச்சிட்டிங்கன்னா ஒன்று வாமிட் வந்துடுறது ரொம்ப நல்லது, மேக்ஸிமம் வாமிட் தான் வரும், அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக லூஸ் மோஷன் ஆகிடும். ஸோ யாரும் பயப்பட வேணாம். இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி தண்ணி மட்டும் நிறைய குடிங்க அந்த டைமில். ஆசிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆசிட்ஸ்லாம் பயங்கரமாக காப்பர் கூட ரியாக்ட் ஆகும், அதில் ஒரு சில ஆசிட்ஸ்லாம் சொல்கிறோம் பாருங்கள். டார்டாரிக் ஆசிட், சிட்ரிக் ஆசிட், ஆக்சாலிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட், இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்வில் சாப்பிட்ற ஃபுட் மெட்டீரியல்ஸில் இருக்கிற ஆசிட்ஸ் தான் ஆர்கானிக் ஆசிட்ஸ். ஸோ இந்த ஆர்கானிக் ஆசிட்ஸ் இருக்க எதையுமே காப்பர் செல்லாம் ஸ்டோர் பண்ணாதீங்க. ரசம் குஸ் டைப்பு தான் இருக்குமோ. எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயந்தான் இது. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த காப்பர் வெசல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆபத்தில் யாரும் மாட்டக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ எல்லாருக்கும் போய் சேரணும்னு அன்றைக்கி ஆசைப்பட்றேன். ஸோ எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் ஷேர் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல்.